இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் கிறிஸ்தவர்களை எல்லாம் திராட்சை செடியினுடைய கிளையாக கருதுகிறார். திராட்சை செடி, திராட்சை பழங்கள் என்ற இந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களை குறிக்கும். திராட்சை தோட்டம், இஸ்ரேல் மக்கள் கனிகளை கொடுக்கின்ற அல்லது கொடாத கிளைகள் யூத இனத்தார். எசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், அதில் ஆண்டவர் இயேசு மிக சிறப்பாக சொல்லுகிறார், கடவுள் சொல்லுகிறார், 5:1-7, நான் சிறப்பானதோர் திராட்சை செடியை நட்டு வைத்தேன், ஆனால் அதன் கிளைகள் கனி கொடுக்கவில்லை, நற்கனிகளை கொடுக்கவில்லை. எரேமியா புத்தகத்திலும் வாசிக்கிறோம், 2:1, அதிலே 21 பார்க்கிறோம். அது அந்த திராட்சை பழங்கள் காட்டுக்கனிகளாக மாறின. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் எதிர்பார்த்த கனிகளை கொடுக்கவில்லை. அதனால் இயேசு என்ன நமக்கு இந்த வார்த்தைகள் வழியாகவெல்லாம் சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதனாலேயே நமக்கு மீட்பு கிடையாது. திராட்சை செடியை, திராட்சை தோட்டத்தை இஸ்ரேல் மக்களுக்கும் செடியை யூத மக்களுக்கும் ஆண்டவர் ஒப்பிட்டு காட்டினார். யூதர்களாக இருப்பதனாலேயே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டதனாலேயே மீட்பு அடைவதில்லை, மாறாக செயல்கள் வழியாக அது நடைபெறும். கனிகளை கொடுக்கவே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். 15:16 யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அன்பானவர்களே, திருப்பாடல் 80வது, அதிலே நாம் வாசிக்கிறோம், 19:1, ஆண்டவரே முன்னைய நிலைக்கு எங்களை திரும்பவும் கொண்டு வார். மிக அருமையானதொரு ஜபம், இஸ்ரேல் மக்களுடைய ஜபம், யூதர்களுடைய ஜபம். திரும்பவும் நீர் தேர்ந்தெடுத்த பொழுது எவ்வாறு நாங்கள் இருந்தோமோ, என்ன எதிர்பார்ப்போடு நாங்கள் உம்மிடம் வந்து சேர்ந்தோமோ, அந்த எதிர்பார்ப்பின்படி நிறைய கனிகளை கொடுக்க எங்களை ஆண்டவரே நீர் தயவு கூர்ந்து மாற்றும். அருமையான ஜபம். அன்பானவர்களே, நாம் ஒருவேளை திராட்சை செடியாக இருக்கின்ற இயேசுவோடு இணைந்தில்லாதபடி கனிகளை கொடுக்காத கிளைகளாக இருந்தால் நமக்கு என்ன நேரிடும்? இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கிளைகள் வெட்டி எரியப்படும், நெருப்பிலே போடப்படும். ஆகையினால் கனிகளை கொடுக்கவில்லை என்றால் தண்டனை உண்டு. கனிகளை கொடுத்தால் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். பேரிரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளை, எங்களை திராட்சை தோட்டமாக நீர் பராமரிக்கிறீர். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக, தேர்ந்தெடுத்த மக்களாக ஆண்டவரே நீர் பராமரிக்கிறீர். உம்முடைய பேரிரக்கத்தை நாங்கள் பயன்படுத்தி, உம்முடைய இரக்கத்திலே நாங்கள் திளைத்து, அன்பின் கடவுளே, எங்களுடைய அழைப்பிற்கேற்ப நாங்கள் கனி தருகின்ற திராட்சை செடியின் கிளைகளாக விளங்கச் செய்தரணும். கனிகூடாத எக்கிளையையும் கழித்து விடுவார் என்று எழுதப்பட்டுள்ளதே, கனிகூடாத எக்கிளையையும் தரித்து விடுவார் என்று எழுதப்பட்டுள்ளதே, நாங்கள் தரிக்கப்படுகின்ற கிளைகளாக அல்ல, கழிக்கப்படுகின்ற கிளைகளாக எங்களை மாற்றியறணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.